துருவாச்சரணம் இப்போது பார்க்க போகிறது பலஸ்ருதி அப்படின்னு, அதாவது ஒரு பாடலை ஒரு தோத்திரத்தை படித்தால் என்ன பலன் கிடைக்கும். இப்போது பொதுவாக ஸ்லோகங்களெல்லாம் படித்தோன்னா சுப்பிரமணிய புஜங்கம் படித்தாக்க கடைசி ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் சொல்லுவாள். அதே மாதிரி மகாலட்சுமி அஷ்டகம் சொல்கிறபோது கடைசி நாலு வரியோ எட்டு வரியோ இந்த சோஸ்திரத்தை இத்தனை தரம் படித்தா இதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இந்த காரிய அனுகூலங்கள் என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் நிறைவேறும்னு சொல்லுவாள். அதுக்கு வந்து பலஸ்ருத்தின்னு சொல்லுவோம். அருணகிரிநாதரே இந்த விருத்தங்கள் பற்றி ஒரு பலஸ்ருத்தி எழுதியிருக்கார். இந்த பலஸ்ருத்தி வந்து மயில் விருத்தங்களோடு அவருக்கு கிடைச்சிது, அதனால் மயில் விருத்தத்தோட பலஸ்ருத்தின்னு சொல்கிறோம். ஆனால் பாடலில் வந்து மாசரு விருத்தம் ஒரு பத்தும் அப்படின்னு தான் கொடுத்துருக்கார். குற்றமற்ற விருத்தங்கள் இந்த பத்தையும் படிக்கிறவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்ம குருஜி நமக்கு இதை சொல்லி கொடுக்குற போது மாசரு வேல் விருத்தம் ஒரு பத்தும், மாசரு மயில் விருத்தம் ஒரு பத்தும், மாசரு சேவல் விருத்தம் ஒரு பத்தும்னு சொல்லி கொடுத்துருக்கார். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். இது வந்து வாழ்த்து பாடல், மங்களகரமான பாடல். எந்த ஒரு விசேஷத்திற்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போனோம்னா மணமக்களையோ இல்லை அந்த அந்த ஃபங்க்ஷனில் நடக்கிறத நன்றாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்தணும்னா மயில் விருத்த பாடலை பாடினா இது ஒரு அற்புதமான வாழ்த்து பாடலாக இருக்குது. திருப்புகளில் நிறைய வாழ்த்து பாடல்கள் இருக்குது. அதாவது பகரும் முத்தமிழும் அப்படி ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை பாடினோனாக்க முழுக்க அது வந்து வாழ்த்து பாடலாகவே அமையிறது. அந்த மாதிரி நிறைய வாழ்த்து பாடல்கள் இருக்குது. மதியால் வித்தகனாகி இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் ஒன்றுங்கிற வாழ்த்து பாடல்கள் இருக்குது. இந்த பாட்டு ஆனால் குறிப்பாக விருத்தங்கள் பாடுற போது, வேல்மயில் சேவல் விருத்தங்கள் பாடுற போது என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகங்களுக்கு பின்னாடி பலஸ்ருதி இருக்கிற மாதிரி இந்த பலஸ்ருத்தியை அமைச்சு கொடுத்துருக்கார். என்னாலும் ஒரு சுனையில் இந்திர நீலப்போது இலங்கிய திருத்தணிகை வாழ் எம்பிரான், இமயவர்கள் தம்பிரான், ஏறும் ஒரு நம்பிரானான மயிலை பன்னாலும் அடிபரவும் அருணகிரிநாதன் பகர்ந்த அதி மதுர சித்திர பாடல் தரு மாசரு விருத்தம் ஒரு பத்தும் படிப்பவர்கள். இந்த குற்றமற்ற இந்த விருத்த பாடல்கள் பத்து பாடல்களையும் படிப்பவர்கள். அது யாரை பற்றி அந்த இது அப்படின்னு கேட்டால், என்னாலும் ஒரு சுனையில் இந்திர நீலப்போது இலங்கிய திருத்தணிகை. நீலப்போதுனா செங்கழு நீர்ப்பு, அந்த நீலோத்பல மலர்கள். திருத்தணிகையில் ஒரு குளம் அமைத்து அந்த குளத்தில் தோன்றுகிற அந்த செங்கழு நீர் மலர்களை இந்திரன் காலம்பர மத்தியானம் சாயங்காலம் மூணு வேளையும் வந்து முருகனை பூஜை செய்தான். அந்த வழிபாடு முறை மூன்று வேளைகளிலும் நீல மலர்களை கொண்டு, நீலகிரின்னு தானே சொல்லுவார் திருத்தணிகையே, அந்த நீல மலர்களை கொண்டு முருகனுக்கு பூஜை செய்வது இந்திரன் செய்வது வழக்கம் என்பதனால் அந்த மாதிரியான வழிபாடு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்திருக்கு. இப்போ தான் அது எப்படி நடக்கிறது என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த குளத்திலிருந்து பூவை எடுத்துன்னு வந்து முருகனுக்கு பூஜை பண்ணுவாள். அதை இங்கே சொல்கிறார், என்னாலும் எப்போதும் ஒரு சுனையில் அங்கே திருத்தணிகையில் இருந்த குளத்தில் இந்திரன் நீலப்போது இலங்கிய திருத்தணிகை, அந்த நீலோத்பல மலர்களால் நிறைந்த அந்த திருத்தணிகையில் வாழ் எம்பிரான் என்னுடைய தலைவன், அவன் இமயவர்கள் தம்பிரான் தேவர்களுடைய தலைவன், அவன் ஏறும் ஒரு தம்பிரானான மயிலை, அவன் ஏறியிருக்கின்ற ஒரு வாகனம் அது மயில், அந்த மயிலை
பன்னாளும் அடிபரவும். மயில் ஏறி இருக்கிற முருகனை எப்பொழுதும் அவனுடைய பாதங்களை பணிகின்ற அருணகிரிநாதன் தன்னையே சொல்கிறார். இந்த இடத்துல அவரோட வார்த்தைகளே வருது. அருணகிரிநாதன் ஒரு திருப்புகழை சொல்வார், அருணகிரிநாதன் விரித்த தமிழ் மாலையாக ரொம்ப சந்தோஷமாக அணிந்து கொண்டிருப்பவன் சொல்வார். அருணகிரி உரைத்த திருப்புகழ் எனும் மதானி அவன் திருப்புகழுங்கிற பதக்கத்தை அணிஞ்சின்றிருக்கிறவன் சொல்லுவார். இந்த இடத்துல சொல்கிறார், பன்னாளும் அடிபரவும் எப்பொழுதும் அந்த முருகனுடைய மயில் மேல் இருக்கின்ற முருகனுடைய பாதங்களை தொழுகின்ற அருணகிரிநாதன் சொன்ன அதிமதுர மிகவும் இனிமையான சித்திர பாடல். சித்திரக்கவிகள் தரு மாசரு விருத்தம் ஒரு பத்தும். குற்றமற்ற விருத்தங்கள் அழகிய பாடல்களாக அமைந்த பத்து விருத்தங்களையும் படிப்பவர்கள். ஆதி மறைநூல் மன்னான் முகம்பெறுவர் அன்னம் ஏறப் பெறுவர் வாணி தழுவப் பெறுவரால் மகராலயம் பெறுவர் உவணம் ஏறப் பெறுவர் வாரிஜ மடந்தையுடன் வாழ் அன்னாயகம் பெறுவர் ஐராவதம் பெறுவர் அமுதாசனம் பெறுவர் மேல் ஆயிரம் பிறை தொழுவர் சீர் பெறுவர் பேர் பெறுவர் அழியாவரம் பெறுவரே. என்னென்ன எல்லாம் கிடைக்கும் அப்படின்னுட்டு ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட் வரைக்கும் வர்றார். முதல்ல என்ன வருவார், மன்னான் முகம் பெறுவர். மன் நான்முகம் பெறுவர். நான்முகம்னாக்க பிரம்மா, பிரம்மமாக ஆயிடுவாவா. பிரம்மமாக ஆகிறது தானே அல்டிமேட், பிரம்மமாக ஆயிடுவா. அது அதுக்கு கொஞ்சம் கீழே அன்னம் ஏற பெறுவர். அன்னம் வந்து பிரம்மாவோட வாகனம் இல்லையா, அதனால் பிரம்மாவுக்கு அருகில் போகிற மாதிரி. அதாவது வேதங்களில் ரொம்பவும் உட்பொருளை உணர்ந்து அந்த வேதங்களின் தாத்பரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலை அவர்களுக்கு வரும். ஆதி மறைநூல் மன்னான் முகம் பெறுவர், அன்னமேறப் பெறுவர், வாணி தழுவப் பெறுவரால். ஆள்ங்கிறது இங்கே பெருமைக்காக சொல்கிறது. வாணி தழுவப் பெறுவர், வாணினா சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவியோட கட்டாட்சம் முழுவதுமாக இருக்கும். அதனால் எல்லா விதமான நூல்களையும் கற்று தேர்ந்து பண்டிதர்களாக ஆவார்கள். மகர ஆலயம் பெறுவர், மகர மீன்கள் செல்லுகின்ற அந்த கடலுக்கு அதிபதி ஆவார்கள். அதாவது வர்ணராஜ பதவின்னு உண்டு, இந்திர பதவி வர்ண பதவி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த வருணனோட வருண ஆசனம் அது கிடைக்கும். மகராலயம் பெறுவர், உவணம் ஏறப் பெறுவர். கருட வாகனத்தில் போவா, கருடனுடைய வாகனத்தில் உவணம்னா கருடன். கருடனில் போகிறா அப்படின்னு சொன்னால் விஷ்ணுவுக்கு பக்கத்தில் சாமீப நிலைக்கு போவா. உவணம் ஏறப் பெறுவர், வாரிஜம் அடந்தையுடன் வாழ் அன்னாயகம் பெறுவர். வாரிஜம் அடந்தைன்னா தாமரை, தாமரையில் இருக்கிறவோ லக்ஷ்மி, லக்ஷ்மியோடு சேர்ந்து லக்ஷ்மியோடு இருக்கிற அந்த அதாவது செல்வ செழிப்போடு இருக்கிற அன்னாயகம் தலைமை பெற்று இருப்பார்கள். அடுத்தது ஐராவதம் பெறுவர். இந்திரனுக்கு எப்படி ஐராவதம் வச்சுட்டு அவ்வளவு சிறப்பாக இருக்கானோ அதே மாதிரி மிகவும் உயர்ந்த பதவியில் இருப்பான். அமுதாசனம் பெறுவர், அமுது அசனம் பெறுவர். அமுதை உண்ணக்கூடிய அந்த பெரிய நிலை அவர்களுக்கு கிடைக்கும், தேவர்கள் என்ற நிலைக்கு போவார்கள். மேல் ஆயிரம் பிறை தொழுவர். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னால் அவள் வந்து ஆயிரம் பிறைகள் தொழுவா. அதாவது சதாபிஷேகம் சொல்கிறோம் இல்லையா, சகசர சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்கிறாள். அதாவது ஆயிரம் பிறைகளை பிறந்ததுலேருந்து ஆயிரம் பிறைகளை சந்திரனை பார்த்துருந்தாக்க, சந்திரனை பார்க்கணுங்கிறது கூட இல்லையா, சந்திரன் இவாளை பார்க்கணும்.
அந்த மாதிரி 1000 பிறைகள் இருக்கிறதுக்கூடிய, அது கிட்டத்தட்ட 82 வயசு ஆகிறது. 81-82 வயது வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் நன்றாக வாழக்கூடிய பெருமை கிடைக்கும். அந்த வாழ்க்கை எப்படி அமைகிறதுன்னு கேட்டால், வாரிஜ மடந்தையுடன் இருக்கிற மாதிரி நிறைய செல்வத்தோடு, உயர்ந்த கல்வியோடு, வேத ஞானத்தோடு, கருடாசனம் இருக்கிற மாதிரி, தேவர்கள் பதவியில் இருக்கிற மாதிரி, எல்லாருக்கும் தலைமையில் இருக்கும்படியாக, அந்த அமுதம் கிடைச்ச மாதிரி நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும். அழியா வரம் பெறுவரே, அவர்களுடைய பெயர் என்றென்றும் பூமியில் நிலைத்திருக்கும். அருணகிரிநாதர் பேர் பூமியில் என்றென்றைக்கும் நிலைச்சு தானே இருக்குது. இப்போது அந்த வேல் வருத்தம், மயில் வருத்தம், சேவல் வருத்தத்தை படிக்கிறவர்களுக்கு இப்பேற்பட்ட உயர்ந்த பதவிகளெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். அதனால்தான் இதை வந்து ஒரு வாழ்த்து பாடலாக நம்ம சொல்கிறோம். முருகாச்சரணம்.